Hello viewers, today we are going to learn about electric field due to the system of point charges. System of point charges அப்படினா நிறைய point charges இருக்கு. So நிறைய point charges இருக்கும்போது electric field எப்படி find out பண்ணணும் அப்படிங்கறதா electric field due to the system of point charges ல பார்க்க போறோம். So more than 2 point charges இருந்தாலும் நம்ம superposition principle தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? So இங்கேயும் superposition principle யூஸ் பண்ணி electric field find out பண்ண போறோம். Q1 அப்படிங்கிற பாயிண்ட் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜாக எடுத்துக்கிறோம், அதை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். Q2ங்கிறது அகெயின் பாசிட்டிவ் சார்ஜ், Q3ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். 3 பாசிட்டிவ் சார்ஜஸ் லொக்கேட்டட் அட் வேரியஸ் பிளேசஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணால் எந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ பாயிண்ட் பியை மென்ஷன் பண்ணிக்கிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சார்ஜ் Q1 அண்ட் பாயிண்ட் பி இஸ் R1P. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சார்ஜ் Q2 அண்ட் பி இஸ் R2P. And then distance between point charge Q3 and point P is R3P. இந்த 3 lines இருக்கில்லையா, இந்த 3 lines நம்ம extend பண்ணுறோம். இந்த line Q1ங்கிற point chargeலேருந்து Pல கனெக்ட் ஆகிற line. So electric field E1P. So E vector 1P. இந்த line point charge Q2 and Pயோட கனெக்ட் ஆகிற line. So electric field 2P, E vector 2P. இந்த லைன் பாயிண்ட் சார்ஜ் Q3யோட கனெக்ட் ஆகுது. ஸோ இ வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டார் 3P. இந்த இ வெக்டார் 2P லைனுக்கு பேரலராக சேம் சைஸில் பேரலலாக ஒரு லைனை ட்ரா பண்ணுறோம். அதே மாதிரி இ வெக்டார் 3P லைனுக்கு பேரலலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த 2 லைன்ஸுமே இ வெக்டார் 2P இ வெக்டார் 3P பேரலலாக இருக்கிறனால இந்த லைனும் இ வெக்டார் 2P அண்ட் இ வெக்டார் 3P தான். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை இங்கே இ வெக்டார் 3P ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதுதான் இ வெக்டார் டோட்டல். ஸோ மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்கும்போது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இ வெக்டார் டோட்டல் வேணும் அப்படின்னா இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த 3 வேல்யூவோட வெக்டர் சம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இ வெக்டார் டோட்டல் கிடச்சிடும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வெக்டார் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு E1P vector plus E2P vector plus E3P vector. 3 charges மட்டும், Q1, Q2, Q3 3 charges மட்டும் இருந்ததுனால E3Pயோட ஸ்டாப் பண்ணிட்டோம். சப்போஸ் N charges இருக்கும் போது ENP அப்படின்னு வரும், E vector NP அப்படின்னு வரும். ஸோ ஃபார்முலா E vector total is equal to E1P vector plus E2P vector plus E3P vector plus and so on ENP vector அப்படின்னு வரும். ஸோ இதுதான் E total electric field, total electric field find out பண்ணுறதுக்கான ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் E1P? E is equal to 1/4 ε0 Q/r² R-gap. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். E1P வெக்டார் 1/4 ε0 Q1/R1P² R1P cap ப்ளஸ் E2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4 ε0 Q2/R2P² R2P cap ப்ளஸ் அன்சோ ஆன் 1/4 ε0 Qn/RNP² R cap NP அப்படின்னு எழுதலாம். இந்த டேமில் 1/4 ε0 மட்டும் காமனாக இருக்கிறதுனால அந்த டேமை காமன் டேமாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1/4 ε0 Q1/R1P² R1P cap ப்ளஸ் Q2/R2P² R2P cap ப்ளஸ் Q3/R3P² R3P cap ப்ளஸ் அன்சோ ஆன் Qn/RNP² R NP cap அப்படின்னு வரும். இந்த டேர்மை சம்மேஷன் டேர்மில் எழுதியிருக்காங்க. இ வெக்டார் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 1/4 ε0 சம்மேஷன் Qi/RIP² RIP cap அப்படின்னு எழுதியிருக்காங்க. சம்மேஷன் I இஸ் ஈக்குவல் டு 1 to N அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த டேர்ம் தான் மோர் தென் 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கும் போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான டேர்ம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் என்ன பார்த்தோம், மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்கும் போது டோட்டல் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த சார்ஜஸ் எல்லா சார்ஜஸோட ஃபோர்ஸஸையும் வெக்டார் சம் பண்ணோம் அப்படின்னா நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். சேம் கான்செப்டை தான் நம்ம இந்த டாப்பிக்லேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சார்ஜஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டையும் வெக்டார் சம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 1, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.7, கன்சிடர் த சார்ஜ் கான்ஃபிகரேஷன் அஸ் ஷோன் இன் த ஃபிகர்.
Calculate the electric field at point A. If an electron is placed at a point A, what is the acceleration experienced by this electron? In the picture, Q1, Q2 and charge kuduthirukanga. Charge rendume same value plus 1 microcoulomb. First, enna solirukanga? Calculate the electric field at point A. In the A ingra point la electric field E find out panna solirukanga. Second case, enna solirukanga appadina, if an electron is placed at point A, in the A ingra point la electron irundhuchna, what is the acceleration experienced by this electron? அப்போ அங்கே acceleration என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் எல்லாமே கிவன் டேட்டாவாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் ஏ. ஸோ இஏ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ ஃபார்ம்லாம் என்ன? 1/4πε0 × Q/r² × r. ஸோ அந்த ஃபார்முலாவை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் ஏனா இஏ வெக்டார். ஸோ இஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஒன் சார்ஜ் Q1லேருந்து பாயிண்ட் ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் R1A. ஸோ 1/4πε0 Q1/R1A² × r1A. நெக்ஸ்ட் ஒன் சார்ஜ் Q2க்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் R2A. ஸோ 1/4πε0 சார்ஜ் Q2. ஸோ Q2/R2A² × r2A. பிக்சரில் கொடுத்துருக்குற சார்ஜ் வேல்யூ அண்ட் டிஸ்டன்ஸ் ஆர் வேல்யூலாம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இஏ வெக்டார் சீக்வல் டு 1/4πε0 ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ கே சீக்வல் டு 9 × 10⁻⁹. ஸோ இந்த 1/4πε0 1/4πε0க்கு 9 × 10⁻⁹ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சார்ஜ் Q1 அண்ட் Q2 ரெண்டுமே சேம் வேல்யூ ப்ளஸ் 1 microcoulomb. ஸோ 1 × 10⁻⁶. Q2 சார்ஜும் 1 × 10⁻⁶ microcoulombங்கிறனால மைக்ரோக்கு பதிலாக 10⁻⁶ போட்டிருக்கோம். டிஸ்டன்ஸ் R1A R2A ரெண்டுமே சேம் தான், 2 mm. ஸோ 2 mm இருக்கிறதா மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 2 × 10⁻³. ஆர் வந்து 2 × 10⁻³னா R² 2 × 10⁻³ த ஹோல் ஸ்கொயர். யூனிட் வெக்டார் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன். ஸோ R1A Q1 சார்ஜ்லேருந்து ஏங்கிற பாயிண்ட்டோட டைரக்ஷன், ஸோ அது Y-axis-க்கு பேரலாக இருக்கிறதுனால J. நெக்ஸ்ட் யூனிட் வெக்டார் R2A. ஸோ Q2 சார்ஜ்லேருந்து பாயிண்ட் ஏயோட டிஸ்டன்ஸ், ஸோ அது X-axis-க்கு பேரலாக இருக்கிறதுனால I. இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணால் 2² × 10⁻³ ஸ்கொயர் பண்ணால் 10⁻⁶. ஸோ 4 × 10⁻⁶ 10⁻⁶ 10⁻⁶ கேன்சல் ஆகிடும். 9 / 4 2.25. ஸோ 2.25 × 10⁻⁹ ப்ளஸ் 2.25 × 10⁻⁹ I. ஸோ இதில் 2.25 × 10⁻⁹ டேர்ம் காமனாக இருக்கிறதுனால அதை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 2.25 × 10⁻⁹ J ப்ளஸ் I. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் ஏஇஏ வெக்டரோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ நம்ம மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இஏ வெக்டாருக்கு மாடுலஸ் டேர்ம் எடுத்தோம் அப்படின்னா மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ மாடுலஸ் டேர்ம் எடுக்கிறோம், இதில் நம்பர்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ 2.25 × 10⁻⁹ நம்பர்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த ஐ ஜேயோட கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ ரூட் ஆஃப் ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் 2. ஸோ √2. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் ஏ டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் Q1 அண்ட் Q2 இஏ வெக்டார் மேக்னிடியூட் இஸ் 2.25 × 10⁻⁹ √2 நியூட்டன் கூலும் பவர் -1. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் ஏஇஏ வெக்டாரோட டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா இங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலாவில் R அப்படிங்கிறதான் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுது. பேசிக் ஃபார்முலா ஒரு யூனிட் வெக்டார் வேணும், இப்போ B அப்படிங்கிற ஒரு யூனிட் வெக்டார் வேணும் அப்படின்னா நம்ம அந்த வெக்டார் டிவைடட் பை அதோட மேக்னிடியூட் அப்படின்னு போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் B அப்படிங்கிற யூனிட் வெக்டார் வேணும், B இஸ் ஈக்குவல் டு B டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் B அப்படின்னு போடுவோம். ஸோ இங்கே நமக்கு என்ன வேணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் இஏ வெக்டாரோட டைரக்ஷன் தான் வேணும். ஸோ இஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் இஏ வெக்டார் அப்படின்னு போடலாம் இல்லையா. நம்ம ஆல்ரெடி இஏ வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய பாயிண்ட் ஏயோட டைரக்ஷன் இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சுருந்தோம் இல்லையா, IJ வச்சு. அந்த அசம்ஷனையும் இஏ வெக்டாரையும் இப்போ மேக்னிடியூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலையா, அந்த வேல்யூவும் இப்போ டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 2.25 டேர்ம் காமனாக இருக்கும், ஸோ கேன்சல் ஆயிரும். 10⁻⁹ கேன்சல் ஆயிரும். I + J / √2 மட்டும்தான் காமன் டேர்மாக இருக்கும். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய பாயிண்ட் ஏயோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
Q1 charge oda field EQ1 in the direction la irundhuchna, Q2 charge oda field EQ2 oda direction inge irundhuchu appadina, Q1 and Q2 charge nala undagra electric field at a point A, EA oda direction ipdi irukum. So in the direction ah nama find out panirukom. Second case question enna kuduthirundanga, if an electron is placed at point A, what is the acceleration experienced by this electron appdin ketirundanga. A point like or electron in the and the electron or acceleration in our comb in Katernanga. Basic formula F is equal to mass into acceleration, F is equal to ma. So acceleration at a point A, so A vector A k kranga. So F vector divided by m nu formula change aagum. Electric field un charge irukumbodhu force oda formula nam already important aspects of electric field discuss pannirom. F is equal to q naught into e, so inga charge q ngiradanal F is equal to q into e. So point A la electron irukiradha assume pannirukom, so charge of the electron value given data kuduthundanga adha inga substitute pandrom. EA vector nam find out pannirom adha inga substitute pannittu, mass of electron value given data la iruka question la adha inga substitute pandrom. Denominator is 10 power minus 31, numerator is 10 power plus 31. So 31 plus 9, 40. So 10 power 40 minus 19. 40 minus 19, 21. So into 10 power 21. I plus j term, 1.6 minus 1.6 into 2.25, minus 3.6. So minus 3.6 divided by 9.1. 0.3956 into 10 power 21 I cap plus J cap. So whole term is 3 point, point after 1 decimal is 10 power 20. So minus 3.95 into 10 power 20 I cap plus J cap. What is the unit of acceleration? Force order unit Newton, mass order unit kilogram. So Newton kilogram power minus 1. Question le first electric field at a point A, EA vector ketirundanga nam adhaiyum find out pannitom. Next question le point A le electron irundha and electron oda acceleration enna appdin ketirundanga adhaiyum nam find out pannitom. Indha minus sign edha indicate pannudhu appdina nammaloada electric field at a point A, EA vector ku opposite direction le acceleration irukum. So EA vector vandu upward direction andha case la irukiradunala acceleration downward direction la irukku abdingiradhu indha minus sign indicate pannudhu. Simple ah solrana nam electric field at a point A, EA vector find out panna direction ku opposite direction la acceleration irukku abdingiradhu indha minus sign indicate pannudhu. Indha video la electric field due to the system of point charges, more than 2 charges irukumbodhu electric field, total electric field eppadi find out pananum abdin paathom. So adha base panni or example problem um paathom. Next video we will start our classes from electric field due to continuous charge distribution. Thank you.